Praise the Lord, Tanjavur, Appa Vidi Kitchen Lindu, Ungalai, Andodu, Varavirkre. Inniki number Sayapora Samail Lenan Padina, Niki Samail Unula, if a mambler sheets on Irkilea, if a Yangapatala mamblo. Adanala number or a mamblatilla, fruity. Fruity, other Pakamana, other own, Allah, Kurumba taste Arko, or Patana Rakin and Bakadame, Vachikla. வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் பிள்ளைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எந்த வித ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சேர்க்காம நம்ம கெட்டு போகாம ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம் இதில் என்ன ஒரு ஏன்னா எங்கள் வீட்டில் மாமரம் இருக்குது மரம் இருக்குது அதில் காய்ச்ச பழம் தான் அதில் நான் பெஸ்ட்டாக இருக்கிறது எடுக்க மாட்டேன் எப்பயும் பாருங்கள் சின்னது சின்னதுலேயே பழுத்துருச்சுன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால் புளிப்பாக இருந்தால் மாம்பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல புளிப்பாக இருந்தால் கூட இது மாதிரி சின்ன பழம் சில புளிக்கும் நல்லா விளையாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி புளிப்பான மாம்பழமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சேர்க்குறோம் இல்லையா இதில் அதனால புளிப்பான மாம்பழம் எடுக்கலாம் நார் மட்டும் இருக்கக்கூடாது நார் இல்லாமல் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை ஒரு நாலு பழம் நான் எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு பழம் ஆனால் ஒரு பழத்துக்கு வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி நம்ம சேர்க்கலாம் அது எப்படி செய்யறதுங்கிறதையும் நான் காட்டுறேன் இப்போ நம்ம மாம்பழம் முதல்ல நான் இதெல்லாம் தோல் சீவிட்டு வந்துடுறேன் இது எல்லாத்தையுமே தோலெல்லாம் சீவி மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் மேற்கொண்டு நம்ம செய்கிறத பார்க்கலாமா இப்போ மாம்பழத்தெல்லாம் தோல் சீவி மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் சில பேருக்கு தோல் சீவுறது இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது எல்லா கடைகளுமே கிடைக்குது இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி அழகாக பாருங்கள் ஈஸியாக நீங்கள் தோல் சீவிடலாம் நம்ம அருவாமனையை கத்தியில் வச்சு தோல் சீவுறத விட இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோலெல்லாம் சீவுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதில் தோலெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை சுத்தமாக மிக்சியில் சின்ன சின்ன துண்டாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் என்ன செய்யறதுன்னு நான் காட்டுறேன் மொத்த பாருங்கள் நாலு மாம்பழம் எடுத்தேன் ஒரு மாம்பழம் குயிக்காகவே இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ மாம்பழத்து தோலெல்லாம் சீவிட்டேன் மாம்பழம் தோலெல்லாம் சீவியாச்சு அந்த பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறதுன்னு சொல்கிறேன் ஓகேவா இப்போ மாம்பழத்தை நான் போய் நான் மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சுகர் சிரப் காய்ச்சி என்ன பண்ணுறது ரொம்ப ஈஸி இது செய்யலாமா இப்போது மாம்பழம் நம்ம நாலு பழம் எடுத்தோம் இல்லையா அதை தோல் சீவி அந்த பல்ப்பை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன் இதே கப்பால் ஒரு கப் ஃபுல்லாக இருந்தது அந்த மாம்பழத்தோட பல்ப் வந்து ஒரு ஃபுல்லாக இது இருந்தது அதை போய் நான் மிக்சியில் இந்தளவுக்கு பேஸ்ட்டாக தண்ணி இல்லாமல் அரைங்க அப்புறமா வேணால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அதுக்கு சுகர் எவ்வளோனா அதே கப்பில் இது கப் ஃபுல்லாகவே மாம்பழம் எடுத்திருந்தேன் நாலு மாம்பழம் அதாவது ஒரு அளவு என்னன்னாக்கா ஒரு மாம்பழத்துக்கு அரை லிட்டர் தண்ணின்னு நீங்கள் வச்சுக்கோங்க அது நம்ம இஷ்டம்தான் சேர்த்துக்கலாம் ஒரு தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம் திக்காக வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பழம் அது சின்ன பழமோ பெரிய பழமோ ஒரு பழத்துக்கு அரை லிட்டர் தண்ணி அப்படின்னு நான் மெஷர் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அதனால இப்போ வந்து ஒரு கப் ஃபுல்லாகவே அந்த மாம்பழம் எடுத்தோம் இல்லையா அதுக்கு முக்கால் கப்பு நான் சுகர் எடுத்திருக்கேன் பாருங்கள் முக்கால் கப்பு சுகரை இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த முக்கால் கப்பு சுகரை அதில் போட்டுடுறேன் இப்போ தண்ணி வந்து நாலு மாம்பழத்துக்கும் ஒரு மாம்பழத்துக்கு அரை லிட்டர் அப்படின்னா நாலு மாம்பழத்துக்கும் ரெண்டு லிட்டர் வேணும் இல்லையா அதனால நான் இந்த இது வந்து 200 மில்லி அதனால் 2 லிட்டர் 10 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன் ஒன்று 2 இதோட 10 கிளாஸ் தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா அந்த மாம்பழத்தை கலந்துக்கும் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அது மிக்சியில் நீங்கள் ஒரு அரை டம்ளர் ஊற்றி அரைக்க அதெல்லாம் கணக்கில் சேர்க்க வேண்டாம் இதில் மட்டும் 10 டம்ளர் ஊற்றிடும் கொஞ்சோண்டு நம்ம சுவை கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சோண்டு உப்பு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய பட்டா தான் உப்பு சேர்த்தா நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் நான் அடுத்த ஸ்டெப்பை காட்டுறேன் இப்போது தண்ணி நம்ம 2 லிட்டர் தண்ணி இல்லை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஜீனி நான் வந்து ஒரு கப்பு மாம்பழத்துக்கு 3/4 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் கூடுதலாக இனிப்பு சாப்பிட்றவங்க தான் நீங்கள் 1 கப்பு கூட ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் அது போட்டுக்கோங்க 1 கப்பு கூட போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த அரைச்சி வச்ச மாம்பழத்தை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மாம்பழத்தை இதில் கலந்துடும்
நல்லா வடிகட்டிட்டேன் இப்படி கரண்டி வச்சிட்டு இப்படி செஞ்சீங்கனாலே அதரம் அந்த திக்கா இருக்கறதெல்லாம் வடிஞ்சிரும் நல்ல திக்கா இருக்கறதெல்லாம் வடிஞ்சிரும் நீங்க ரொம்ப வடிகட்ட தேவையில்லை இப்படி செஞ்சீங்கனா இப்படி கரண்டி வச்சி இப்படி வச்சிட்டு இப்படி தேய்ச்சி குடிச்சீங்கனாலே இந்த பாருங்க இந்த அளவுக்கு தான் வேஸ்ட் ஆகும் இப்படி தேய்ச்சி குடிச்சீங்கனாலே அந்த கொஞ்சம் திக்கா இருக்கறதெல்லாம் வந்துடும் எல்லாத்தையும் தூக்கி எறிய வேண்டியது இல்ல இந்த பாத்தீங்களா அந்த சீட்ஸ் எல்லாம் வருது பாருங்க இவ்வளவுதான் மிஞ்சும் நீங்க வடிக்கட்டும்போது இவ்வளவு இப்படி தேய்ச்சி குடுக்கணும் இந்த கரண்டியால இப்படி பண்ணனீங்கனா வந்துடும் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய கண்ணுள்ள வடிகட்டியா வச்சுக்கங்க வச்சுக்கி இந்த அளவுக்கு தான் வேஸ்ட் ஆகும் இது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் இப்ப கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும் அது ஆறணும்னா திக் ஆயிடும் எங்க வீட்ல கொஞ்சம் அரை சக்கரை சாப்பிடுவோம் நாங்க அதனால நான் ஒரு கப் மாம்பழத்துக்கு முக்கால் கப் போட்டுக்கேன் நீங்க சரி சரியா கூட போட்டுக்கலாம் ஒரு கப் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க இதை நல்லா ஃபேன்ல இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல ஆற வச்சிடுங்க ஆற விட்டுட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசருக்குள்ள வச்சிடாதீங்க ஃப்ரீசருக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் முதல் அறையில வச்சிடுங்க காலையில வச்சிங்கன்னா ஈவினிங் கொடுக்கலாம் இல்லை மத்தியானம் காலையிலே வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் கொடுக்கலாம் எப்போ வேணா கொடுக்கலாம் உடனடியாக தேவைப்படணும் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி உடனடியாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுங்க பாதி தண்ணி அரை ஒரு ரெண்டு லிட்டரு நீங்கள் அது பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு லிட்டரை போட்டு இதே மாதிரி பாயில் பண்ணிட்டு ஐஸ் கியூபை சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் ஒன்று நான் என்னென்ன இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்குறேன்னு ஒவ்வொரு ரெசிபி செய்யும் போதும் நான் சொல்கிறேன் நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு புரியல தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் அதை பாருங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் அதுல கொடுத்துருப்பேன் அதே நான் என்ன யூஸ் பண்ணணும் என்ன அளவு என்ன அப்படிங்கறத தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்துருப்பேன் அதை போய் பாருங்க சில பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எப்படி பாக்குறதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க அப்படி இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் அந்த டைட்டில் இருக்கு இல்லையா அது பக்கத்துல குட்டியோண்டு ஒரு முக்கோண புள்ளி ஒண்ணு இருக்கும் பாருங்க அதை போய் நீங்க டச் பண்ணீங்கன்னா கீழே என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வந்துடும் சரியா அதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாக்குற முறை இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் மோஸ்ட்லி அது தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஒரு சில பேர் என்ன மாதிரி கொஞ்சம் அதிகம் படிக்காதவங்க இருக்கலாம் அவங்களுக்காக நான் இதை சொல்றேன் ஓகேவா இதை செஞ்சு பாருங்க இது உண்மையிலே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் இந்த ஃப்ரூட்டி மேங்கோ ஜூஸ் வீட்டில் செஞ்சு கிடையவே கிடையாது பத்து நாள் நீங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டமும் நான் அதுல சேர்க்கவே இல்லை ஈவன் ஒரே ஒரு லெமன் மட்டும் தான் அதுல இருக்க சிட்ரஸ் மட்டும்தான் பத்து நாள் வரைக்கும் இது கிடையாது ஆனால் பத்து நாள் வரைக்கும் இருக்காது அது வேற விஷயம் எல்லாமே குடிச்சு தீத்துருவாங்க வீட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது ரொம்ப பாராட்டு வாங்கின ஒரு ஜூஸ் இது இத்தனை இது நான் போட்டிருக்கேன் ரெசிபிலாம் ஆனால் இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிள்ளைகள்லாம் சொன்னாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் பாவம் தனியாக இருந்து சமைச்சு சாப்பிட்ற பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அவளோட காத்திருக்கேன் ஓகேவா தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்